அரசியலில் எனக்கு முதலில் வாய்ப்பும் வாழ்வும் தந்த நாங்குநேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துவிட்டு நமது மாண்புமிகு சபாநாயகர் அவர்களிடம் கடிதத்தை கொடுத்திருக்கின்றேன். அவர்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்தினார்கள். பாராளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றும்படி கேட்டுக்கொண்டார்கள். எனவே அரசியல் வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் நீங்கள் உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து எனக்கு உதவியாக இருக்க வேண்டும். கன்னியாகுமரி தொகுதியில் நான் பணியாற்றுவதற்கு நீங்கள் எந்தெந்த வகையில் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். தொடர்ந்து அரசியலில் நேர்மையாக இருப்பதற்கு உங்கள் ஆக்கமும் ஊக்கமும் எனக்கு மிகுந்த பலனை தரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் தொகுதியாக நான் 10 வருடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 8 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்றேன். இந்த முறை 5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்துவிட்டேன். 51 குளங்களை தூர்வாங்கினேன். ரோடு, சாலைகள், பாலம் எவ்வளவு முடியுமோ அத்தனையும் அரசு உதவியோடும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உதவியோடும் எனது நிதியிலும் இருந்து நான் செய்து முடித்து விட்டேன். மக்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் அதிகமாக நான் செலவழித்து அவர்கள் வாழ்க்கையை உயர்த்தியிருக்கின்றேன். எனவே மக்கள் நான் யாரை சுட்டி காட்டுகிறேனோ அவரை வெற்றி பெறுவதற்கு அவர்கள் உதவியாக இருப்பார்கள். அவர்கள் வெற்றி பெற செய்வார்கள். சார், ஜனநாயக நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் துண்டித்துவிடும் என்று தமிழகம் என்று எப்படி சொல்ல முடியும்? இந்தியாவை தாங்கி கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி தொகுதியிலே இருந்து. த டிப் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். பாதமே அங்கே தான் இருக்கிறது. அதை பாதம் தான் இந்தியாவை தாங்கி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அது ஆட்சியில் வந்த பிறகு இவன் எனக்கு ஓட்டு போட்டார், இவர் ஓட்டு போடவில்லை என்ற கொள்கை யாருக்கும் கிடையாது. அப்படி நடக்கவும் முடியாது. நாங்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டு சும்மா இருப்பதில்லை. எங்களுக்குடைய தேவையை, எங்கள் மக்கள் தேவையை பாராளுமன்றத்தில் போராடி வெல்வோம். அவர்களும் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே 12 கோடி பேர் வாக்கு எங்களுக்காக இந்தியாவில் வாக்களித்திருக்கின்றார்கள். மக்களும் எங்களுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கு ராகுல் காந்தி தான் எங்களை வழிநடத்த முடியும். ராகுல் காந்தி தான் எங்களுக்கு சூரியனாக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே ராகுல் காந்தி தான் தொடர்ந்து எங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாலை கூட தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் ஒரு ஊர்வலமாக சென்று நாங்கள் ராகுல் காந்தி அந்த ராஜினாமாவை வாபஸ் பெற வேண்டும், தொடர்ந்து எங்களுக்காக பணியாற்றும் என்று அறிவுறுத்த இருக்கின்றோம். ஆமாம், நாங்குநேரி தொகுதி மக்களுக்கும் நன்றி. எப்பொழுதும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து அவர்களுக்கு பணியாற்றுவேன் என்ற உறுதிமொழியும் தருகிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்ற நிதியை தவிர என்னால் முடிந்த அளவிற்கு சொந்த உதவி, கார்ப்பரேட் ஆபீஸில் இருந்து வருகின்ற உதவி, இதையெல்லாம் நாங்குநேரி தொகுதிக்கும் தொடர்ந்து செய்வேன். கன்னியாகுமரி தொகுதிக்கும் நான் இதுவரையிலும் நாங்குநேரியில் செய்ததை விட 6 தொகுதி அது. எனவே பல மடங்கு சாதனைகளை அங்கே செய்யப் போகிறேன்.